இனி விரிவான செய்திகள் சென்னை கோவை மதுரை ஆகிய மூன்று மாநகராட்சிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் நான்கு நாட்களுக்கும் சேலம் மற்றும் திருப்பூரில் மூன்று நாட்களுக்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்றைய செய்தி வெளியீட்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள பகுதிகளில் ஒன்றாக சென்னை மாநகரத்தையும் சேர்த்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை தொடர்ந்து இந்த தீவிர தொற்று பரவல் உள்ள பகுதிகளில் ஊரடங்கை கடுமையாக்குவது குறித்து அந்தந்த மாநில அரசுகள் ஆலோசனை மேற்கொண்டு இந்த விவகாரத்தில் முடிவெடுத்துள்ளன இந்த நிலையில் முதலமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கொரோனா பரவல் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் தொற்று பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னை மதுரை கோயம்புத்தூர் ஆகிய மூன்று மாநகராட்சிகளில் நான்கு நாட்களுக்கு தீவிரமான முறையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தி பொதுமக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் வரக்கூடாது என்பதை கட்டாயமாக்கவும் இதன் மூலமாக தொற்று பரவலை தடுப்பதற்கும் தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது சென்னையில் நேற்று வரை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமான அளவில் நானூற்று ஐம்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ள நிலையில் தமிழக அரசு இந்த முக்கியமான முடிவை எடுத்துள்ளது பொருட்கள் வாங்க காய்கறிகள் வாங்க என்ற பல்வேறு காரணங்களோடு பொதுமக்கள் பெருமளவில் வெளியில் த வருவதை தவிர்க்கவும் தொற்று பரவல் அதிகமாவதை தடுக்கவும் இந்த நான்கு நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது மருத்துவமனைகள் இயங்கவும் அத்தியாவசிய தலைமைச் செயலக பணியாளர்களுக்கும் குடிநீர் வடிகால் ஆவின் மின்துறை வருவாய் காவல் ஆகிய துறைகளின் பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஏடிஎம்கள் அம்மா உணவகங்கள் தொலைபேசி மூலம் ஆர்டர் பெற்று வீட்டிற்கே உணவு விநியோகிக்கும் நிறுவனங்கள் ஆகியவை செயல்படவும் முதியோரையும் மாற்றுத்திறனாளிகளையும் பராமரிக்கும் இல்லங்களின் உதவியாளர்கள் உள்ளிட்டோர் சாலைகளில் பயணிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த கடைகள் நிறுவனங்கள் பத்திரப்பதிவு உள்ளிட்ட மாநில அரசு அலுவலகங்கள் ஆகியவையும் இயங்காது இந்த காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் சென்னை கோவை மதுரை ஆகிய மாநகராட்சி பகுதிகளில் நாளை முதல் நான்கு நாட்களும் சேலம் திருப்பூர் மாநகராட்சிகளில் நாளை முதல் மூன்று நாட்களும் முழுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது இது தவிர திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் முழு ஊரடங்கு நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது